வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சின்னத்தூர் இருக்கிற சேவல் சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த வாரம் வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படின்னு பார்த்தாங்களா, பிரதி திங்கள் காலையில் ஒரு 5 மணி அளவில் ஆரம்பித்து சுமார் ஒரு 10 மணி மட்டும் இந்த சந்தையில் நடைபெறும். இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா வளர்ப்புக்கான ஆடுகள், நாய்கள், அது போக வாத்து, பூரா விதவிதமாக ரக ரகமாக வரும். அதுவோ கட்டு சேவலையே பெருவற்றகங்களும் நிறைய விற்பனைக்கு வரும். இந்த வாரம் வந்து கோழிகள் வரத்து எப்படி இருக்கு என்னதுன்னு தெரியல. சென்ற வாரம் வந்து விற்பனை ரொம்ப மந்தமாக இருந்தது, வரத்துகளும் கம்மியாக இருந்தது. ஓகே, அப்படியே உள்ளே போயிடுவோம், ஒன்று என்ன ரேட் வருது என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். இது வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே நடைபெற சந்தை, திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில் இந்த சந்தை இருக்குது. எடுத்தோன்னே பார்த்தோம்னா, ஆனால் வீடு எடுத்துக்கலாமா? சந்தையில் பார்த்தீங்கன்னா தீர்மண தொட்டிகள் பார்த்தீங்கன்னா கொண்டாந்து இருக்கிறாங்க. சைஸ் வாரியாக கொண்டாந்து இருக்காங்க, நல்லா பெருசாகவும் இருக்குது. அது போல செவ்வாய் வடிகளையும் கொண்டாந்து இருக்காங்க. அண்ணன் தான் கொண்டாந்து இருக்காரு, அண்ணன் கிட்ட போய் டீட்டெயில் பண்ணிக்கலாம். அண்ணா வணக்கம். இந்த இது வந்து என்ன ரேட்னா வருது? 50 ரூபாய் கொடுக்குது. தீவன தொட்டி இது 50 ரூபா? 50 ரூபா. சரி சரிங்க. அந்த சைஸ் இருக்குங்க. இது 65. இது நல்ல அகலமா இருக்கு. சரி, அதெல்லாம் 140. சரி சரிங்க, பெட்ரோல் சார்ஜ் ஆகணும். அண்ணன் பேர் வந்து அப்பனசாமி, நம்பர் வந்து 9384903431 34. இந்த அலோகேஷனை தொடர்பு கொண்டா டெலிவரி கூட பண்ணுறேங்கிறாரு. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அப்படியே உள்ளே பார்த்தோம்னா சேவல் வரத்து நிறையாவே இருக்கு, பெருவிட்டவங்க நிறைய கொண்டாந்துருக்காங்க. அண்ணா இது என்ன ரேட் வரும்? 4500. அருமையான மயில் சேவல், மட்டுப்பாங்க கொண்டது, கால் வந்து பச்சை காலில் சேரும். 4500 வேலை சொல்கிறாங்க. அப்படி சரிண்ணா, அப்படி இந்த பார்த்தீங்கன்னா இது கொண்டாந்துருக்காங்க. அது வான்கோழி ப்ளஸ் கடக்நாத் எல்லா ரகமான கோழிகளும் இருக்குது. ஆனால் இந்த வான்கோழியெல்லாம் என்ன ரேட்டில் வரும்? 1100. 1100. இதெல்லாம் பார்த்தெல்லாம் 350. கருங்கோழி 350. கோழி 250. கிண்ணிக்கோழி எல்லாம் இருக்கா? கிண்ணிக்கோழி 400. 400. இந்த மாதிரி வேணும், உங்களை கான்டாக்ட் பண்ண வாங்கலாமா? டெலிவரி இது பண்ணுவீங்களா? ஆமாம். அப்படியே உங்கள் பேர் ஃபோன் நம்பருங்க சொல்லிடுங்க. வேணா போனா அதெல்லாம் வேணா, போன் பண்ணியே சாவடிச்சிருவாங்க அப்படிங்கிறீங்களா? குணத்தூர் சந்தைக்கு ரெகுலராக வந்துருவீங்களா? இங்க வந்து வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். சரி ஓகே, ரொம்ப நன்றி. இங்க குணத்தூர் சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம் இருக்காரு. சரிண்ணா, பார்த்தீங்கன்னா சேவல் வரத்து அதிகமாகவே இருக்கு. சென்ற வாரத்தை விட இந்த வாரம் வர வந்து அதிகமாக இருக்கு. அப்படியே உள்ள மாற்றம் கூட ஆனால் இந்த கிளிமுக்கு என்ன ரேட் வரும்? 4 ரூபா. கிளிமுக்குலேயே செங்கருப்பு பிளஸ் வெடிவாளம் வெட்டு வந்தது, பத்து போடுறதுக்கு கால் வந்து மஞ்சள் காலில் சேர்றது 4 ரூபா ரேட் சொல்லிட்டுருக்காங்க. நம்ம இப்ப பாத்துருக்காங்க கோம்பு பிரீடுன்னு சொல்றாரு. ஆள் ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு. 36 நாள் ஆச்சு. 36 நாள் தான். விற்பனை எப்படி போயிட்டு இருக்கா?
விற்பனை சுமாராக தானே இருக்கு. இப்போ கொண்டு வந்ததுல ரெண்டு குட்டி மட்டும் ரெண்டு கடுவு மட்டும் போயிருக்கு. ரெண்டு கடுவு மட்டும் போயிருக்கு. ஆமாம். இதுல கோம்பமாக வேற ப்ரீட் எல்லாம் வச்சிருக்கீங்களா? வேற ப்ரீட் பண்ண மாட்டேன். நம்ம வீட்டுக்கு தேவைக்காக வளர்க்குறது. ஒரு மேல் ஒன்று ஃபீமேல் ஒன்று வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் மேல் மட்டும் தான் வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்மளும் ப்ரீட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி சொல்லிட்டு ஃபீமேல் வந்து அரண்டாவே எடுத்து வந்து கோம்பையில் இருந்துச்சு. இது வந்து தலையீட்டு குட்டிங்களா? இல்லைங்க, தலையீட்டு குட்டி இது இது மூணாவது டைம் குட்டி போட்டுருக்கோம். மூணாவது டைம்? ஆமாம், மூணாவது டைம் போட்டுருக்கேன். இதுல வந்து எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் இருக்குண்ணா? இப்போதைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மேல் இருக்குங்க, மூணு ஃபீமேல் இருக்குங்க. இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கர்ணகத்தோட வருங்க. கர்ணகம் எல்லா குட்டியிலயுமே ஒரே மாதிரி இருக்கும். எங்கேயும் ஒயிட் ஸ்பாட் இருக்காது, ஒரே மாதிரி இருக்குங்க. ஒரே மாதிரி? ஆமா ஆமா, ஒரே மாதிரி இருக்கும். நாய் சைஸ் அப்படிங்கறதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. நீங்க நம்ம ஃபீடிங்ல வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வருங்க. சரி ஓகே. இந்த மாதிரி குட்டிகள் வேணா உங்களுக்கு கனெக்ட் பண்ணா வாங்கலாமா? இது எப்பவுமே கிடைக்காதுன்னா நம்மகிட்ட வருஷத்துல ஒரு டைமோ இல்ல வருஷத்துல ரெண்டு டைமோ வளர்த்து கொண்டாருங்க. கரும்புக்கு குருவிக்கு ஓடுறதுக்கு இது வந்து ரேட் 4 ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க. அதே தரத்துல பாத்தீங்கன்னா இருக்கு, இது வந்து 3 ரூபாய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே. அப்படியே உள்ள போனோம்னா வான்கோழி எல்லாம் வரக்கூடாது. வாங்கி தட்டி இருக்கிற சேவல் நல்லா ஹைபிரிட் ரகத்தை சேர்ந்தது. இந்த மாதிரி சேவல் வேணாலும் நம்ம குணத்தை சந்திக்க அதுவும் நல்ல பெரிய போகும். இந்த பதிவு நம்ம இதோட முடிச்சிடலாம் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். வணக்கம் வணக்கம்.